ராஜ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன் இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் இன்னிக் எப்பிசோட்ஸ்லேயும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் காவேரி முதல் தேதி உலகம் பலவிதம் மங்கையர் திலகம் கோட்டீஸ்வரன் காதலி மங்கையர் திலகம் தவிர மற்ற படங்கள் எதிர்பார்த்த அளவு ஓடல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீபதா சங்கர் அவர்களுடைய வைத்தியா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் மங்கையர் திலகம் காதலில் ஆரம்பித்து கல்யாணத்துல சொல்லி வைத்தது போல முடியும் பல படங்களை பார்த்து அழுத்து போன ரசிகர்களுக்கு அந்த சமயத்துல இந்த மங்கையத்திலகம் படத்தின் புது மாதிரியான ஆரம்பம் மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எல்வி பிரசாத் இயக்கத்துல வெளிவந்த இந்த திரைப்படத்தில் வசனம் வலம்புரி சோமநாதன் ஜி ராமகிருஷ்ணன் டி நாகலிங்கம் இசை எஸ் தட்சிணாமூர்த்தி பாடல் ஆசிரியர்கள் புரட்சிதாசன் மருதகாசி கண்ணதாசன் மற்றும் உடுமலை நாராயணகவி திலகம் படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் பத்மினி எஸ் வி சுப்பையா எம்என் ராஜம் கே சாரங்கபாணி ராகினி கே ஏ தங்கவேலு கே என் கமலம் மாஸ்டர் பாஜி மாஸ்டர் ரவி கே ஆர் செல்லம் கே எஸ் அங்கமுத்து என் எஸ் நாராயணபிள்ளை கல்யாணம் கரிகோல்ராஜ் நாராயண ஐயர் கணபதி பட் கே கண்ணன் பி சாரதாம்பாள் கல்யாணி அம்மாள் என் சாந்தா மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க மங்கையர் திலகம் சென்னையில் வெளியான திரையரங்குகள் என்னென்னு பாத்தீங்கன்னா சித்ரா பிரபாத் சரஸ்வதி நூறு நாட்கள் ஓடிய திரையரங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சேலம் ஓரியண்டல் மங்கையர் திலகம் படத்தில் தாயாரை அறியாத அன்னியையே தெய்வமாக போற்றும் வாசுவாக சிவாஜி கணேசன் அவர்களும் அன்னி சுலோச்சனாவாக பத்மினி அவர்களும் அண்ணன் கருணாகரனாக எஸ் சுப்பையா மங்கை தலகம் திரைப்படத்தில் நடிகை பத்மினி அவர்களுடைய ஜோடியாக எஸ்வி சுப்பையா அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்படமே சிவாஜியோடு இவர் இணைந்து நடித்த முதல் திரைப்படமாகும் அன்னிக்கும் மைத்துண்ணனுக்கும் உள்ள பாச பிணைப்பை புரிந்து கொள்ள மறுக்கும் மனைவி பிரபாவாக எம் என் ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த நான்கு கேரக்டர்களின் உணர்ச்சி குமுறல்களே திரைக்கதை கே ஏ தங்கவேலு ராகினி காமெடி இருந்தாலும் படம் ரொம்ப சீரியஸாக போகும் வளையல்கள் மங்கையத்திலகம் படத்தின் இயக்குனருக்கு மிக பெரிய சவால் அப்படின்னு தான் சொல்லணும் டசன் கணக்குல சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் ஜோடியாக நடித்து வந்த சூழல்ல மங்கைய திலகத்துல நிகழ்ந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இந்த படத்துடைய வெற்றி தோல்வி நிச்சயம் தமிழ் சினிமா வணிகத்தை பாதிக்க கூடும் அப்படின்னு எல்லாம் கோலிவுட் வட்டாரத்துல பேசி கொண்டாங்களாம் ஆனா இயக்குனர் பிரசாத் அவர்கள் ஒரு புத்திசாலி அப்படின்னு தான் சொல்லணும் சிவாஜியும் பத்மினியும் தனியாக சேர்ந்து நிற்கும் காட்சியே வராம படத்தை இயக்கியிருந்தாரு இருபத்தி ஒரு வயது கூட நிறைவு பெறாத பத்மினி அவர்களுக்கு திலகம் படத்தில் மிக பெரிய லைஃப் டைம் ரோல் அப்படின்னே சொல்லணும் முக்கியமான காட்சிகளில் சிவாஜி அவர்களும் பிரசாதும் பத்மினிக்கு நடிக்க கற்றுக் கொடுத்தனர் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல மங்கையர் திலகம் திரைப்படம் வெளியான போது ரசிகர்களால திரையில பத்மினிய பார்க்கவே முடியல சுலோச்சனாவை கண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க நாயகியுடைய மேக்கப்ல மிகப்பெரிய மாற்றம் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர் பிரசாத் அவர்கள் பத்மினியின் அழகும் எழிலும் எளிதில் வெளிப்பட்டு விடாதபடி பத்மினியை மிக கௌரவமாக காட்டியிருந்தாங்க பத்மினியிடம் அவ்வளவு மெச்சூரிட்டியான மிக இயல்பான நடிப்பு படத்தில் தெரிஞ்சது கடைசியில அவரு இறந்து விடுவார் படத்தில் பத்மினி அவர்கள் இறந்தபோது கதறி அழுத சிவாஜி அவர்களோடு சேர்ந்து மக்களும் கண்ணீர் விட்டனர் திரை முழுக்க முழுக்க பத்மினியுடைய சுயராஜ்ஜியம் மட்டுமே இருந்துச்சு படத்தின் கதைப்படி சிவாஜி அவர்கள் ஸ்க்ரீன்ல வர ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஆகிவிடும் அதுவரை சின்ன சிவாஜியாக வரும் பொடி நடிகனின் அற்புதமான நடிப்பு நெஞ்சை அள்ளும் இன்னைக்கும் இருபத்தோரு வயதுல நிறைய அழகான நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க அவங்கள ஒரு பத்மினி கூட நிச்சயம் அகப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அதை யாராலையுமே மறுக்க முடியாது உண்மை அன்பு என்றும் அணைந்திடாத தீபம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் மங்கையத்திலகம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் ஏ மருத காசியவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியவர் ஜமுனா ராணி இந்த பாடல் காட்சி எம் என் ராஜம் பாடுவது போல அமைஞ்சிருக்கும் மங்கையர் திலகம் பத்மினியுடைய மிக சிறந்த நடிப்பை கொண்ட அருமையான படமாகும் இதில் பத்மினி எஸ் வி சுப்பையாவின் மனைவியாக அதாவது சிவாஜிக்கு அன்னியாக நடிச்சிருப்பாங்க பல படங்களில் சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் ஜோடியாக நடித்து கொண்டிருந்த காலகட்டம் அது சிவாஜியுடைய அண்ணியாக பத்மினி நடிப்பதை ரசிகர்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு பட உலகத்தினர் சந்தேகப்பட்டாங்க ஆனா கதையின் வலிமை சிவாஜி பத்மினியின் நடிப்பு வலம்புரி சோமநாதனுடைய வசனம் எல்வி பிரசாத்தின் டைரக்ஷன் ஆகியவற்றால் படம் சூப்பர் ஹிட் ஆகியது ஒப்பற்ற அழகால் ரசிகர்களை கவர்ந்திருந்த நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடிக்க காரணமான ஒரு படம் மங்கையர் திலகம் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்